கைகளாக வெட்டி நகரமெல்லாம் தூவிய ஐடி இன்ஜினியர். ஜீவனுக்கு ஆயுள் தண்டனை பத்தாது, மரண தண்டனை தர வேண்டும் என்று டேராடூன் நகர நீதிமன்றத்தில் கூச்சலிட்ட சுஜன்குமார் குரல் அந்த வளாகத்தை அலறச் செய்தது. தனது மனைவியை 70 துண்டுகளாக வெட்டி உடல் பாகங்களை டேராடூன் நகரை சுற்றி வீசிய சம்பவம் இந்தியா முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. காதல் கணவரால் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட அனுப்பம்மாவின் சகோதரர் சுஜன்குமார் கதறல் அந்த நீதிமன்றத்தில் இருந்தவர்களின் கண்களில் கண்ணீரை வரவழைத்தது. டேராடூன் நகர்பகுதியைச் சேர்ந்தவர் ராஜேஷ். இவர் டெல்லியில் உள்ள ஒரு முன்னணி மென்பொருள் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்தார். கை நிறைய சம்பளம் என்றும் சொல்லும் அளவை தாண்டி சற்றும் அதிகமான சம்பளமாகவே அவருக்கு இருந்தது. பணத்திற்கும் மதிப்பிற்கும் பஞ்சமில்லை என்கிற சூழல் அவரிடத்தில் இருந்து வந்தது. இந்நிலையில் ராஜேஷ் தனது சொந்த ஊரான டேராடூனில் அனுப்பம்மா குலாட்டி என்ற பெண்ணை காதலித்துள்ளார். இருவரின் காதலும் அனுப்பம்மா பெற்றோருக்கு தெரியவர ராஜேஷின் வேலை மற்றும் ஊதியம் இவைகள் அனுப்பம்மாவின் பெற்றோர்களை சம்மதிக்க வைத்தது. பணம், தங்க நகைகள் என பெரும் பொருட்செலவில் ராஜேஷ் அனுப்பம்மா குலாட்டி திருமணம் 1999 கோலாகலமாக நடந்தது. டெல்லியில் தங்கி வேலை செய்து கொண்டிருந்த நிலையில் வேலையில் பணி உயர்வு கிடைத்து மனைவியை அழைத்து கொண்டு அமெரிக்காவிற்கு குடியேறினார் ராஜேஷ். திருமணமாகி குழந்தை இல்லாத இந்த தம்பதியருக்கு 7 பிறகு அனுப்பம்மா இரட்டை குழந்தைகளை பெற்றெடுத்தார். நீண்ட காலத்திற்கு பிறகு குழந்தை பிறந்தது ராஜேஷின் எண்ணத்தில் சந்தேக புத்தியை விதைத்தது. மனைவி அனுப்பம்மா அமெரிக்காவில் வசிக்கும் இந்தியர் ஒருவருடன் திருமணத்திற்கு புறம்பான உறவில் ஈடுபட்டு வருவதாக சந்தேக பார்வையுடன் பார்க்க ஆரம்பித்தார் ராஜேஷ். காமாலைக்காரனுக்கு பார்ப்பதெல்லாம் மஞ்சள் என்பதை போல் ராஜேஷின் எண்ணம் மாற ஆரம்பித்தது. இதன் காரணமாக ராஜேஷ் மற்றும் அனுப்பம்மா இடையே ஒவ்வொரு நாளும் தகராறு அதிகரிக்கத் தொடங்கியது. அதுவே அவர்களுக்குள் பெரும் பிளவாக உருவெடுத்தது. இதனை அடுத்து ராஜேஷ் தனது மனைவி குழந்தைகளுடன் 2008 அமெரிக்காவில் இருந்து இந்தியா திரும்பினார். நாடு திரும்பியதும் கொல்கத்தாவில் பணிபுரிந்து வந்த ராஜேஷ் வேறொரு பெண்ணுடன் திருமணம் செய்யாமல் குடும்பம் நடத்தி வந்துள்ளார். கணவர் ராஜேஷ் இன்னொரு பெண்ணுடன் ரகசியமாக வாழ்ந்து வருவதை தெரிந்து கொண்ட அனுப்பம்மா அது குறித்து தனது கணவரிடம் கேள்வி எழுப்ப அது தகராறாக உருவானது. இது நாளுக்கு நாள் அதிகரிக்க தொடங்கியது. இந்நிலையில் அதிக வரதட்சணை வாங்கி ராஜேஷ் தன்னை ஏமாற்றி வேறு திருமணம் செய்து கொண்டதாக அனுப்பம்மா 2019 டேராடூன் போலீஸில் புகார் அளித்தார். மேலும் தனக்கு மற்றும் குழந்தை பராமரிப்பு செலவிற்காக மாதம் ₹20,000 ராஜேஷ் வழங்க வேண்டும் என அனுப்பம்மா கோரிக்கை விடுத்துள்ளார். அவரது தலைக்குள் 1000 வண்டுகள் ஊர்ந்தன. வக்கிரம் தலைக்கேறிய ராஜேஷ் மனைவி அனுப்பம்மாவை தீர்த்து கட்ட திட்டமிட்டார். ராஜேஷ் அதற்கான நாளை குறிக்க தயாரானார். அன்று ராஜேஷ் அனுப்பம்மாவிடம் வேண்டுமென்றே ஒரு தகராறை உருவாக்கினார். அவரிடம் இருந்த கோபம் அத்தனையும் ஒன்று சேர்ந்த தருணமாக ராஜேஷ் அப்போது உக்கிரமாக நடந்து கொண்டார். தனது மனைவியை கண்மூடித்தனமாக தாக்கி கீழே தள்ளியுள்ளார் ராஜேஷ். அதில் நிலை தடுமாறி சரிந்து விழுந்தார் அனுப்பம்மா. பேச்சு மூச்சு இல்லாமல் மயக்கம் அடைந்து கிடந்த அனுப்பம்மாவை இறந்து விட்டதாக நினைத்துள்ளார் ராஜேஷ். ஆனால் சிறிது நேரம் கழித்து அனுப்பம்மாவிற்கு மயக்கம் தெளிய ஆரம்பிக்கவும் அவர் மரணமடையவில்லை, மயக்கம்தான் அடைந்தார் என்பதை அறிந்து அவரை கொலை செய்ய வேண்டும் என்ற திட்டத்தை செய்ய தொடங்கினார் ராஜேஷ். கண்ணிமைக்கும் நொடிக்குள் அனுப்பம்மாவின் மூக்கு மற்றும் வாயில் பஞ்சை திணித்து அடைக்க ஆரம்பித்தார். இதில் மூச்சு திணறி சிறிது நேரத்தில் அனுப்பம்மா உயிரிழந்தார். ராஜேஷ் மனைவியின் உடலை எங்கே மறைத்து வைப்பது என தெரியாமல் திணறி அங்குமிங்கும் அல்லாடியவர் ஒரு முடிவிற்கு வந்தவராக அங்கிருந்து வெளியில் கிளம்பினார். நேராக எலக்ட்ரானிக் கடைக்கு சென்ற ராஜேஷ் ஒரு மரம் வெட்டும் அறுவை மிஷின், அதிக திறன் கொண்ட ஃப்ரீசர் பாக்ஸ் மற்றும் கருப்பு கலர் பாலித்தீன் பைகளை வாங்கியுள்ளார். வீட்டுக்கு திரும்பிய ராஜேஷ் மனைவியின் உடலை எலக்ட்ரானிக் வெட்டி இயந்திரம் மூலம் 70 துண்டுகளாக வெட்டி அதனை பாலித்தீன் பேக்குகளில் அடைத்து ஃப்ரீசர் பாக்ஸில் வைத்துள்ளார். அதோடு மலைப்பகுதியான டேராடூன் நகரின் பல பகுதிகளில் உடல் பாகங்களை யாருக்கும் சந்தேகம் வராத வகையில் ஒவ்வொரு பாகங்களாக கருப்பு பாலித்தீன் கவர்களில் கட்டி காட்டுப்பகுதியில் வீசியுள்ளார்.
இந்த நிலையில் மனைவியை கொலை செய்து வீட்டிலேயே ஃப்ரீசருக்குள் மறைத்து வைத்திருந்ததை 4 வயதே ஆன தன் இரட்டை குழந்தைகளுக்கு தெரியாமல் பாதுகாத்து வந்துள்ளார். தாயார் அனுபம்மாவை குறித்து குழந்தைகள் கேட்டதும் ராஜேஷ் பல்வேறு பொய்களை கூறி சமாளித்து உள்ளார். அதேவேளையில் அனுபம்மாவின் சகோதரர் சுஜன்குமார் காணாமல் போன தங்கையை குறித்து கவலை தெரிவித்து தனது தங்கை சில நாட்களாக காணவில்லை என்றும் அதற்கு அவளது கணவர்தான் காரணம் எனவும் டேராடூன் போலீஸில் புகார் அளித்துள்ளார். புகாரை அடுத்து ராஜேஷ் வீட்டிற்கு சென்ற டேராடூன் போலீசார் விசாரணை நடத்த துவங்கினர். அப்போது சந்தேகத்தின் பேரில் வீட்டில் இருந்த குளிர்சாதன பெட்டியை போலீசார் திறந்து பார்த்தனர். அதை திறந்தவுடன் உள்ளே இருந்த கருப்பு பாலித்தீன் பேக்கில் துண்டிக்கப்பட்ட கை கால்களும் மனித உடல் உறுப்புகளும் இருந்துள்ளது. அதிர்ச்சி அடைந்த போலீசார் ராஜேஷிடம் விசாரணை நடத்தியதில் மனைவியை கொலை செய்ததை ஒப்புக்கொண்டதோடு அனுபம்மா கொலை குற்றத்தில் இருந்து தப்பிக்க அவரது உடலை துண்டு துண்டாக வெட்டி நகரம் முழுவதும் ஆங்காங்கே வீசி எறிந்து தப்பிக்க முயற்சி செய்ததாகவும் விசாரணையில் தெரிவித்துள்ளார். மரம் வெட்டும் அறுவை மிஷின், டீப் ஃப்ரீசர் மற்றும் கருப்பு பாலிபேக்குகள் வாங்கப்பட்ட உள்ளூர் கடைகளிலும் போலீசார் விசாரணை நடத்தினர். அதன் பிறகு அனுபம்மாவை கொலை செய்தது மற்றும் குற்றத்தை மறைக்க சாட்சியங்களை அழிக்க முயன்றது போன்ற பல்வேறு பிரிவுகளில் டேராடூன் போலீசார் ராஜேஷ் மீது வழக்கு தொடர்ந்தனர். தனது தங்கை கொலை செய்தது மட்டுமின்றி அவரது உடலை காண முடியவில்லையே என்ற கவலை அனுபம்மா பெற்றோருக்கும் ஏற்பட்டது. கடுமையான ஆத்திரத்தில் இருந்த அனுபம்மாவின் சகோதரர் சுஜன்குமார் ராஜேஷுக்கு எப்படியாவது தூக்கு தண்டனை வாங்கி தர வேண்டும் என்று கடந்த 7 வருடங்கள் சட்ட போராட்டம் நடத்தியுள்ளார். இந்த வழக்கில் 2017 டேராடூன் நீதிமன்றத்தால் ராஜேஷுக்கு ஆயுள் தண்டனை அளிக்கப்பட்டு 15 லட்சம் அபராதமும் விதிக்கப்பட்டது. இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்த ராஜேஷுக்கு ஆயுள் தண்டனையை நீதிமன்றம் உறுதி செய்தது. ஆனாலும் ஆதங்கம் குறையாமலும் பாசமாக வளர்த்த தனது பிள்ளையின் மரணத்தை ஏற்க மனமில்லாமலும் அனுபம்மாவின் குடும்பத்தினரும் அவரது சகோதரர் சுஜன்குமாரும் மீண்டும் உத்தரகண்ட் மாநில உயர்நீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் நடத்தி ராஜேஷுக்கு எப்படியாவது தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என விம்மி அழுகின்றனர். கொடூர குணம் கொண்ட ராஜேஷின் ஆயுள் சிறைக்குள்ளேயே முடிய வேண்டும் என்பதுவே டேராடூன் மக்களின் குரலாகவும் இருக்கிறது.